தர்மத்தின் தலைவன் மூலமா தமிழில் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை குஷ்பு. கோவில் கட்டி ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு பிரபலமானவர். இயக்குனர் சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்தார். தற்போது அரசியலில் தீவிரமாக உள்ளார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் சுந்தர் காதலை கூறி 26 ஆண்டுகள் ஆகின்றன. அப்போது எது உங்களது காதலை உடனே ஏற்க வைத்தது என தெரியவில்லை. அந்த மாதிரி சூழலில் உள்ளுணர்வை நம்பி எடுக்கும் முடிவு சிறப்பாக அமையும் என பதிவிட்டுள்ளார் குஷ்பு. கொரோனா தாக்கத்தால் கடந்த ஆண்டு வெளியாகாத பல நடிகர்களின் படங்கள் இந்த ஆண்டு வெளிவர உள்ளது. அந்த வகையில் தனுஷ் நடிப்பில் 5 படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரின் ஜெகமே தந்திரம் படம் விரைவில் ஓடிடியில் வெளியாகிறது. அடுத்து கர்ணன் படம் ஏப்ரல் 9 ஹிந்தி படமான அத்ராங்கிரே படம் ஆகஸ்ட் 6 ரிலீஸ் ஆகிறது. இவை தவிர்த்து கார்த்திக் நாராயணின் இயக்கத்தில் உருவாகும் படமும் செல்வராகவன் இயக்கத்தில் நடிக்கும் நானே வருவேன் படங்களும் இந்த ஆண்டிலேயே வெளியாக உள்ளன. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அனைவருக்குமே 1 வருஷம்தான் லாக்டவுன், நான் 10 வருடங்களாக பட வாய்ப்புகள் இல்லாமல் லாக்டவுனில் இருக்கிறேன் என கண் கலங்கினார் காமெடி நடிகர் வடிவேலு. இந்நிலையில் அவரை தேடி பட வாய்ப்புகள் வர தொடங்கியுள்ளன. மெட்டிஒலி சீரியல் மூலமாக புகழ்பெற்ற திருமுருகன் இயக்கும் புதிய படத்தில் வடிவேலு ஆர்ஜே பாலாஜியை இணைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார். ஏற்கனவே திருமுருகன் இயக்கத்தில் எம் மகன், முனியாண்டி விலங்கியல் 3 படங்களில் வடிவேலு முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தோற்ற டி ராஜேந்தர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒன்றை ஆரம்பித்து அதில் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். ஏற்கனவே விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் பொறுப்பிலும் இருந்ததால் தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய அவரின் மனைவி உஷா தலைவரானார். இந்நிலையில் அந்த சங்கத்தின் இணை செயலாளராக பதவி வகித்த அசோக் சாம்ராஜ் பதவியில் இருந்து விலகினார். அடுத்து செயலாளர் பதவி வகித்த சுபாஷ் சந்திரபோஸ் விலகினார். பொருளாளர் பதவி வகித்த கே ராஜன், மற்றொரு இணை செயலாளர் கே ஜி பாண்டியன் ஆகியோரும் விலகும் முடிவில் உள்ளனர். மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராஜேஷ், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் படம் பொன்னியின் செல்வன். கொரோனா தடைக்கு பின் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. தற்போது ஆந்திராவில் உள்ள சிங்கம்பள்ளி, பப்ளிக் ஒண்டலு கிராமங்களுக்கு இடையில் உள்ள கோதாவரி ஆற்று பகுதிகளில் படப்பிடிப்பு நடக்கிறது. 2 வெளிவரும் பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் இந்த ஆண்டிற்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.